பைக். நம்மில் பல பேருக்கு கனவாகவும் லட்சியமாகவும் இருக்கும் முதல் விஷயம் பைக். அதே மாதிரி எனக்கும் ஒரு லட்சியம் இருந்தது. அதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி சிறுக சிறுக பணம் சேர்த்து வாங்கின என்னோட பைக் ராயல் என்ஃபீல்டு. இப்போ எதுக்கடா நான் இதை சொல்கிறேன் நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி தான் எங்களோட கடைசி ரைடு இந்த பைக்கில். நாளைக்கு இந்த பைக் எங்ககிட்ட இருக்காது. சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் அதை நாங்கள் சேல் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த பைக்கை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும்னு முடிவு பண்ணி நாங்கள் போகணும்னு நினச்சி பிளான் பண்ண இடம் தான் குன்னூர். ஸோ வாங்க எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து ஊட்டி குன்னூர்லாம் வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் தென் ஊட்டி அப்படின்னு தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து இப்போ ஊட்டி போக போகிறதில்ல, குன்னூர் தான் போக போகிறோம். பட் நம்ம இப்போ ரூட்டை சூஸ் பண்ண போகிற ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி வழியாக குன்னூர் போக போகிறோம். ஸோ அதோட ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒய்யா பிரியும், அதில் வந்துட்டு ரைட் சைடு ரூட் எடுத்தோன்னா நம்ம வந்துட்டு கோத்தகிரி வழியாக போகலாம். கீழே இருக்கிற செக் போஸ்ட்ல எங்களை எதுவும் செக் பண்ணல. மேலே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோன்னா கோயம்புத்தூர் பார்டர் வந்து மலையில் அங்கே தான் வந்து எண்ட் ஆகுது. அங்கேருந்து தான் நீலகிரி ஸ்டார்ட் ஆகுது. அந்த நீலகிரி ஸ்டார்ட் ஆகிற கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த டோல் அமௌண்ட் வாங்குவாங்க. அதுக்கு அடுத்ததே பார்த்தீங்கன்னா எங்களை வந்துட்டு இந்த கொரோனா டெஸ்ட் எடுக்கணும்னாங்க. அது நாங்கள் போன டைம் டிசம்பர்னால அந்த டைம் கேட்டாங்க. பட் இப்போ எப்படின்னு எங்களுக்கு ஐடியா இல்லை. நீ சொல்லு, நான் சொல்றேன் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணோம் நம்ம ரைடை. இந்த ரூட்டோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ரைடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரோடெல்லாம் செம்மையாக போட்டிருப்பாங்க, வெல் மெயின்டைன்டாக இருக்கும். தென் நம்ம பார்க்குற வழி எல்லாம் ஒரு டீ எஸ்டேட்டாக பார்த்துட்டு வரலாம். கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரே க்ரீனாக இருக்கும். ஸோ எல்லா டைமும் அதே ரூட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு வித்தியாசமாக ஊட்டி போய் ரீச் ஆகணும், ஆர் குன்னூர் போகணும்னு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இனிமேல் இந்த ரூட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோதான், நம்ம இப்போ கோத்தகிரி ரீச் பண்ணிட்டோம். கோத்தகிரி ரீச் பண்ணும்போதே பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீனரியாக சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம கோத்தகிரி சிட்டிக்குள்ளே போய் அங்கேருந்து நம்ம ஊட்டிக்கு போகிறதுக்கும் ரூட் இருக்குது, தென் நம்ம குன்னூர் போகிறதுக்கும் கோத்தகிரியிலேருந்து ரூட் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஊட்டி போகிற பிளான் இல்லை, ஸோ நம்ம வந்து குன்னூர் தான் போகிறோம். இந்த கோத்தகிரியிலேருந்து குன்னூர் ரூட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்ணுக்கு அவ்வளோ ட்ரீட், இது விஷுவல் ட்ரீட்டு ஆக்சுவலாக இந்த ரூட்டில். பாருங்களேன் எந்த அளவுக்கு அழகாக இருக்கும்னு நீங்களே பாருங்கள். அண்ட் தென் குன்னூருக்கு ஒரு 5 to 6 kilometers பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு வந்து லெஃப்டில் இப்போ திரும்பும். அது எங்கே போகிற ரோடுன்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபினோஸ். அந்த டால்ஃபினோஸ் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. வியூ பாயிண்ட்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சூசைட் பாயிண்ட் அந்த மாதிரி கிடையாது.
போகிற வழியெல்லாம் அழகான ஸ்பாட்ஸ் நிறையா இருக்குங்க, நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுவும் இந்த ரோடு போகிற வழியெல்லாம் அப்படியே ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அப்படியே எப்போ பார்த்தாலும் அந்த இடமே ஒரு ஈரத்தன்மையாகவே இருக்கும், ஃபுல்லாக அடர்ந்த மரங்கள் மூடி இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம பைக் ஓட்டிட்டோ ஆர் கார் ஓட்டிட்டு போகிறது வந்து ஒரு வேறு லெவல் சுகம்னு சொல்லலாம். அது பாருங்கள் அதோடய அழகு எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் வீடியோவில், தென் இதை நேர்லேயும் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். பிங்கா போட்டு பிங்க் போட்டுக்கோ. கலைக்கா போட்டுக்கோ. உனக்கு நல்லா கியூட்டா இருக்குது. மணாலியில ஒரு ட்ரெஸ் போட்டில அது என்ன ட்ரெஸ், அது இந்த மாதிரி ஏதோ கூட தானே போயிடும். வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது. கொஞ்சம் மேல முடி கொஞ்சம் பின்னாடி எடுத்துக்கோ. அதுக்கு இப்படி போற மாதிரி இருக்கு பேஸ்கெட் இந்த மேல மனக்கு. இதெல்லாம் நல்லா போஸ்ட் கொடுக்குறேன் எனக்கு போட்டுட்டா அவள்தான் உன அப்படியே எடுத்துக்கிட்டா. விற்க போறேன் ஹேண்ட்பேக். என்ன விற்க போற? நீ ₹50 ஒண்ணு ₹50 நான் சத்தமா வை சத்தம் வாங்கிக்கோங்க. ₹20 ₹50 இது ₹100 எது வேணும்? மொபைல் மொபைல் காஸ்ட்லி அது விற்கிறது டீ பறிக்க வரிக்கிறோம் காடிட்டே வா. ஜும்பாலே ஜும்பா ஆடிட்டே வா வா. என்ன டீ பறிச்சிருக்கன்னு பார்த்தா போட்டோஸ் எல்லாம் பறிச்சிருக்கேன். வேணுமா இது வந்து ₹50? யார் இவங்களா? போட்டோ ஃப்ரேம். இது போட்டோ ஃப்ரேமா? அவருக்கு ஒரு பிசினஸ் பண்ணி பாருங்க. இந்த சின்ன சைஸ் வந்து ₹100 சரிங்களா? இந்த சைஸ் நீங்க போட்டோ எடுக்கறதா இருந்தா ₹150. இது A4 சைஸ். போட்டோனா ₹50. ஏய் இவ என்னமோ போட்டோ எடுக்கற. இந்த சைஸ் வந்து ₹150. உள்ள சைஸ்னா ₹100. ஓகே டீ கர மேடம். உங்களுக்கு இந்த டீ எஸ்டேட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா உஷாரு. இந்த டீ எஸ்டேட் எப்படி யாருக்கு தான் பிடிக்காது, நல்லா தான் இருக்கு. இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்லா அறிவு. ஐயோ சூப்பரா இருக்கானோ. டீ வேணுமா? ஆ ₹10 இந்த இலை, ஒரு இலை ₹10. சரி வேணும்னா தான் பறிச்சு தருவேன். இல்லைன்னா மூந்து பாப்பியா? ₹10 தந்து மூந்து பாத்துட்டு போலாம்.
அப்பதான் டீ இல வேணும்னா 10 ரூபாய்னா மூணு பக்கம் சொல்றேன். அதுல ஒரு சைபர் இதுல ஒரு ஜீரோவை மறந்துட்டேன் 100 ரூபாய். ஒரு இல வேணும்னா 100 ரூபாய். அப்பனா இது வச்சிருக்கிறவங்க பெரிய கோடி சொல்றாங்க. ஆமா. எஸ் வி காட் தி போட்டோ. நல்லா இருக்குறானே டீ குடிக்கறானே. அடிச்சிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இங்கேயோட ஸ்டாப் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.